உலகில் முதன் முதலில் குடையை பயன்படுத்தியவர்கள் யார்? சீனர்கள். கார்கள் அதிகம் பாவனையில் உள்ள நாடு எது? நியூயார்க். ஆசியா கண்டத்தையும் ஐரோப்பா கண்டத்தையும் பிரிக்கும் நீரிணை எது? பொஸ்போரஸ் நீரிணை. ஜனவரி முதலாம் திகதி சுதந்திர தினம் கொண்டாடும் நாடு எது? சூடான். சர்வதேச எய்ட்ஸ் தினம் எப்போது நினைவு கூறப்படுகின்றது? டிசம்பர் 1. துருப்பிடித்த கோள் என அழைக்கப்படுவது எது? செவ்வாய். பொதுநலமாய அமைப்பில் எந்த கண்டத்தைச் சேர்ந்த நாடுகள் அதிக அளவில் அங்கத்துவம் பெற்றுள்ளன? ஆப்பிரிக்கா. ஐரோப்பா நாடொன்றில் முதலாம் இரண்டாம் உலகப் போர்களில் கலந்து கொள்ளாமல் நடுநிலை வகித்த நாடு எது? சுவிட்சர்லாந்து. விகிதாசார தேர்தல் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஜான் ஸ்டுவார்ட் மில். பஹ்ரைன் நாட்டின் உயர் விருதான அல் கலீஃபா விருதை பெற்ற தெற்காசிய நாட்டு முன்னாள் தலைவர் யார்? மஹிந்த ராஜபக்ச. கேள்வி: மனிதன் தொட்டாலே தீட்டு என தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ளும் உயிரினமெது? அந்த கேள்விக்கான ஆன்சர்: கருப்பான் பூச்சிகள் தங்களை தாங்களே சுத்தம் செய்து கொள்வதில் வேகமானவை. அதற்காக அவை சுத்தமானவை என்று அர்த்தமில்லை. ஏனென்றால் கருப்பான் பூச்சிகள் தனது உடம்பில் உள்ள பாக்டீரியாக்களை எடுத்துச் சென்று பாதுகாப்பான இடத்தில் சுத்தம் செய்து பாக்டீரியாக்களை விட்டு வருகின்றன. என்றாலும் அவை பல இடங்களில் சுற்றுவதனால் அதன் உடம்பில் திரும்பவும் பாக்டீரியாக்கள் தொற்றிக்கொள்கின்றன. அதே சமயம் மனிதன் தொட்டாலும் உடனே பாதுகாப்பான இடத்திற்கு சென்று சுத்தப்படுத்திக் கொள்கின்றன. அதே போன்று சாக்கடை எலிகளும் வீட்டு ஈக்களும் தங்களை அடிக்கடி சுத்தம் செய்து கொள்கின்றன. லாஸ்டா போட்ட வீடியோவில் கேட்கப்பட்ட கேள்விக்கான விட: ஆசியாவின் வைரம் என அழைக்கப்படும் நாடு எது? சரியான விட: இலங்கை. நிறைய பேர் சரியான ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. அதில் ஃபர்ஸ்ட் 10 பேரோட நேம் லிஸ்ட். உங்களுக்கான ஒரு கேள்வி: மனிதனை போன்று நடக்கக்கூடிய பறவை எது? இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.